அந்த ஆன்மாவோடு வெளிநாட்டு ஆபியோட பேசும் நிபுணர் சார்லி இருக்கார் இல்லையா, உங்கள் அனைவருக்குமே தெரியுங்க. அவர் வந்துட்டு விஜயகாந்தோட ஆன்மாவோட பேச ட்ரை பண்ணியிருக்காருங்க. அப்போ சில உண்மைகள் தெரிய வந்திருக்கு. அவர் என்ன குவஸ்டின் கேட்டிருக்காருனா, நீங்கள் எதனால் இறந்தீங்க, அதாவது உங்களோட இறப்பில் மிகப்பெரிய மர்மம் இருக்கே, அதாவது தொடர்ந்து உங்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டு நல்லா இருந்தீங்க இரும்பு மனிதர் மாதிரி, என்ன நடந்தது, எப்படி நீங்கள் இறந்தீங்க, இதை பற்றி தெளிவான குவஸ்டின் கேட்டாங்க. அந்த இறப்புக்கு வந்துட்டு யார் காரணம், இந்த சார்லி வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் ஆன்மாவோட அது ஒரு இறையாண்மா என்று தாங்க சொல்லணும். ஏன்னா அவர் இறந்த அந்த ஊர்வலம் போகும்போது இறுதி பயணத்தில் கழுகு சுத்துச்சு பார்த்தீங்களா, உண்மையிலேயே அந்த கழுகு எதை குறிக்கும்னா அந்த சொர்க்கத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க ஓகேவா. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துட்டு போயிருக்காருங்க, ஒரு மிகப்பெரிய இறை பிறவி தான். அதனால தான் என்ன டேட்டா சொல்லப்படுகிறது என்றால், உளவுத்துறை டேட்டா, ஜெயலலிதா கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை விட அதிக கூட்டம் விஜயகாந்துக்கு வந்திருக்காங்களாமா அவரோட இறுதி பயணத்தில் ஓகேங்க. இப்போ அந்த சார்லி ஆபி நிபுணர் வந்துட்டு சில முக்கியமான குவஸ்டின் கேட்டார் இல்லையா, அதற்கு விஜயகாந்த் வந்துட்டு அழுதிட்டாருங்க, நான் இறந்திருக்க கூடாது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க ஓகேவா, அந்த வீட்டில் குடியேறணும், தன்னோட பசங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், அதை நான் பண்ணாமல் நான் இறந்துட்டேன், ரொம்ப அழுதியிருக்கார், அதாவது அழுக்குறல்ல பேசியிருக்காரு. மேலும் நான் இறந்ததற்கு மிகப்பெரிய காரணம் ஹெல்த்தில் வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், அதை மட்டும் கொஞ்சம் நான் கரெக்ட் பண்ணியிருந்தேன்னா டெஃபினட்டாக நான் இருந்திருக்க கூடும். நான் இறந்தது வந்துட்டு என்னோட குடும்பத்தை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதாவது நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா என்னோட மனைவி தான் ஒரு மிகப்பெரிய காரணம். ஆனால் சில சதிகள் நடந்திருக்கு எனக்கு, என்னோட ஹெல்த்தில் வந்துட்டு மிகப்பெரிய சதி நடந்திருக்குன்னு அழுதியிருக்காருங்க. அதை நமக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக இருந்தது. அழுக்குறல்லையே அவர் இருக்காரு, நான் வந்துட்டு நிம்மதியாக இறக்கலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காருங்க. அந்த நிகழ்வை பார்க்கும்போதே நமக்கு என்ன சொல்றது, ஒரு நெஞ்சு பதபதைக்க வைத்து விட்டது என்றே சொல்லலாம். மேலும் வந்துட்டு ஆபி நிபுணர் சார்லி என்ன கேட்டாருன்னா, உங்க இறப்புக்கு என்னதான் காரணம், உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஹெல்த் இந்த அளவுக்கு பின்னடைவாச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ எனக்கு பண்ணிட்டாங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா அழுக்குறலோட வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்குங்க. பட் இன்னும் அவர் விஜயகாந்த் ஆன்மாவோட பேச ட்ரை பண்ணும்போது அப்படியே கட் ஆயிருக்கு, என்னோட பசங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும், அதுதான் என்னோட கனவு, என்னோட லைஃப்ல வந்துட்டு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்தவங்க என்னோட மனைவி என்றும், அழுக்குறலோட என் குடும்பத்தை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அதாவது நான் ஏமாந்துட்டேன், தோத்துட்டேன், நான் நினைச்ச கனவை வந்துட்டு அடைய முடியல. மக்கள் வந்துட்டு என்னதான் அன்பா இருந்தாலும் அரசியல்ல என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சில அழுக்குறலோட வந்துட்டு பேசியிருக்காரு. அதுதான் என்னோட ஹெல்த்துக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது என்றும் அவர் பேசின விதம், அதாவது ஆபி நிபுணர் சார்லியே வந்துட்டு என்னங்க சொல்றது, அவருக்கே கண்ணில் இருந்து தண்ணி வந்து விட்டது என்றே சொல்லலாம். ஓகே, இது எப்படி உலக லெவலில் ட்ரெண்ட் ஆச்சுன்னா, விஜயகாந்த் அவர்கள் இறந்தவனையே எக்ஸ் தளத்தில் அவர் தாங்க ட்ரெண்டிங்கில் முதல் பிளேஸில் இருந்தார். சேம் டைம் என்ன சொல்றது, உலக லெவல்லையே இந்த மனுஷன் யார் யா, அந்த ரமணா படத்தில் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு, அந்த மாதிரி வந்துட்டு இவர் சர்ச் பண்ணி தான் விஜயகாந்த் ஆன்மாவோட பேசும்போது இந்த டேட்டாக்கள் வந்துட்டு சேகரிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது.